ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி வந்து சங்கீதா அப்படிங்கிற சிஸ்டர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு லேடி ப்ளவுஸ் கொடுத்தாங்க, பட் அவங்களோட லெஃப்ட் ஹேண்டு வந்து பெருசாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஷோல்டர் கீழே இறங்குது, ஆனால் ஆம்கோல் லூஸாக இருக்குது, இதனால் ஷோல்டர் இறங்குது, அப்புறம் நெக்கு லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கை பெருசாகவும் இன்னொரு கை வந்து சின்னதாகவும் இருக்கும். எங்கிட்டையும் வந்து ரெண்டு கஸ்டமர் வந்து இதே மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கை வந்துட்டு 7.5 இன்ச் வரும், இன்னொரு கை வந்து பார்த்துட்டிங்கன்னா 5.75 இன்ச் தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு கஸ்டமருக்கு வந்து 1.5 இன்ச் டிஃப்ரென்ஸ் வந்து வரும். இவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பெரிய கையோட மெஷர்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த மெஷர்மெண்ட்டு தான் நான் ப்ளவுஸ் கட்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவேன். தச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் சின்ன கைக்கு வந்துட்டு மெஷர்மெண்ட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி டக் பிடிச்சுப்பேன். ஷோல்டர் வந்து கீழே இறங்கி வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பேக் சைடு மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் கட்டிங் போட்டதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடில் வந்து ஹூக் பட்டி எவ்வளோ இருக்குது, வி பட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்படி செக் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு மெஷர்மெண்ட்டையும் கூட்டி ரெண்டால் டிவைட் பண்ணுங்கள். அந்த மெஷர்மெண்ட்டை செஸ்ட் ஒன்று மார்க் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அங்கேருந்து நீங்கள் வந்து ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணுங்கள். அது கூட ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 1 இன்ச் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டிச்சிங் அலவன்ஸ். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருந்தது அப்படின்னா கஸ்டமர் வந்து அந்த ப்ளவுஸை கண்டிப்பாக உங்ககிட்ட போட்டு காட்டியிருப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் ஷோல்டர்கிட்ட வந்து நல்லா டைட் பண்ணி பாருங்கள். அதாவது அந்த ப்ளவுஸை மேலே தூக்குனீங்கன்னா எவ்வளோ லூஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா. அது வந்து உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், 1 இன்ச் இருக்கா இல்லை வந்து 1/2 இன்ச் இருக்கா அப்படிங்கிறத. என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் சைஸ் பண்ணி எடுத்துருங்க. உதாரணத்துக்கு 1/2 இன்ச் வந்ததுன்னா ஹாஃபில் பாதி 1/4 இன்ச் இல்லைங்களா, அந்த 1/4 இன்ச் வந்து முன்னாடி சைஸ் பண்ணிக்கோங்க. இல்லை 1 இன்ச் வந்து டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் வந்து 1/2 இன்ச் வந்து சைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர்கிட்டையும் வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆம்கோல் லூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கட்டிங் போடுறப்பவே நமக்கு வந்து அந்த ஆம்கோல் ரவுண்டும் செஸ்ட் ரவுண்டும் கரெக்டாக மேட்ச் ஆகுதா இல்லை வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வருதா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணியிருக்கணும். அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆம்கோல் லூஸ் வந்து நமக்கு வராது. நீங்கள் வேணும் மெஷர்மெண்ட் அனுப்புங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நான் கட்டிங் வந்து போட்டு காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.